வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் கைஸ். இந்த வீடியோவில் மேலும் சில வினாக்களுக்கான விடை எழுப்பதற்கான சோற்றிக் பற்றி ஆராயப்படும். அதாவது போட்டி பரீட்சையில் வினவப்படும் நுண்ணறிவு சம்பந்தமான வினாக்களை மனதினால் விடையெடுப்பதற்கான தந்திர உபாயம் பற்றி ஆராயப்படும். கேள்விக்கு செல்லலாம். செவ்வகமொன்றின் நீளம் 30 வீதத்தினால் குறைக்கப்பட்டு அதேவேளை அகலம் 20 வீதத்தினால் அதிகரிக்கப்பட்டால் பரப்பளவு எத்தனை வீதத்தினால் மாற்றமடையும்? மிக இலகுவாக வினாவாகும். செவ்வகமொன்றின் நீளத்தை செவ்வகத்தின் நீளத்தை எக்ஸ் எனவும் செவ்வகத்தின் அகலத்தை வை எனவும் எடுத்துக்கொண்டால் செவ்வகத்தின் நீளம் 30 வீதத்தினால் குறைவடைகிறது. எனவே எக்ஸ் அமன் சய 30. செவ்வகத்தின் அகலம் 20 வீதத்தினால் அதிகரிக்கிறது. எனவே எக்ஸ் சமன் 20. இதனை சமன்பாடு வடிவிலாக தீர்ப்பதாக இருந்தால் எக்ஸ் சக வை சக எக்ஸ் தர வையங்கின் 100 எனும் சமன்பாட்டை பயன்படுத்தி தீர்க்கலாம். அவ்வாறு சமன்பாடு போடாமல் தீர்ப்பதாயின் நீளத்தையும் அகலத்தையும் கூட்டல் வேண்டும். அதாவது நீளத்தை நாம் எடுத்தோம் எக்ஸ் எக்ஸ் சமன் சய 30 என்று, அதாவது நீளத்தை எடுத்தோம் சய 30 என்று, அகலத்தை எடுத்தோம் பிளஸ் 20 என்று. எனவே சய 30 பிளஸ் 20 கூட்டினால் விடை சய 10 ஆகும். இவ்வாறு பெறப்பட்ட சய 10 சய 30 20 பெருக்கி 100 பிரித்தி வரும் விடையை கூட்டினால் விடை வரும். அதாவது சய 30 20 பிரிக்கினால் சய 600, சய 600 100 பிரித்தால் சய 6. எனவே ஏற்கனவே எடுத்தோம் கூட்டுத்தொகை சய 10 என்று. அதாவது சய 30 சக 20 கூட்டினால் சய 10. எனவே சய 10 சய 6 கூட்டினால் சய 16. எனவே 16 மடங்கு மாற்றமடையும். அதாவது ஆரம்பத்தில் காணப்பட்ட செவ்வகத்தின் நீளத்தை 30 வீதத்தினால் குறைத்து அதன் அகலத்தை 20 வீதத்தினால் அதிகரித்தால் உருவாகும் புதிய செவ்வகத்தின் பரப்பளவானது ஆரம்பத்தில் காணப்பட்ட செவ்வகத்தின் பரப்பளவை விட 16 வீதம் குறைவாக காணப்படும். மிகவும் இலகுவாக மனதினால் செய்ய முடியும். இவ்வாறு கடிதச் செய்கையினால் எழுதி பார்த்து செய்யலாம். நான் முன்னர் கூறியவாறு மனதினாலும் செய்யலாம். மிக இலகுவாக வினாவாகும். நீளமோ அகலமோ தரப்பட்டால் நீளமோ அகலமோ அதிகரித்தால் அதனை பிளஸ் எனவும், நீளமோ அகலமோ குறைவடைந்தால் அதனை மைனஸ் எனவும் எடுத்தால் மிக இலகுவாக 2-3 வினாடிகளில் விடையை பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது வினாவுக்கு செல்வோம். இரண்டாவது வினாவில் தரப்பட்டுள்ளது மொத்தமாக 50 வினாக்கள். ஒரு வினாவுக்கு சரியான ஒரு வினா சரியாயின் 4 புள்ளிகள் வழங்கப்படும். எனவே ஒருவர் 130 புள்ளிகளை பெற்றால் அவர் எத்தனை கேள்விக்கு சரியான விடையை அளித்திருப்பார்? எனவே தரவில் தரப்பட்டுள்ளது மொத்தமாக 50 வினாக்கள். எனவே ஒரு வினாக்கு 4 புள்ளிகள் பெற்றால் மொத்தமாக 50 வினாவும் சரியாயின் 200 புள்ளிகளை பெற வேண்டும். எனினும் அவர் ஒரு பிழை எடுத்தால் 4 புள்ளிகள் வழமையாக ஒரு சரியெடுத்தால் 4 புள்ளி வழங்கப்பட்டால் ஒரு பிழை விட்டால் 4 புள்ளி இயற்கையாகவே இல்லாமல் போகும். எனினும் அவர் ஒரு பிழை எடுத்தால் மேலதிகமாக 2 புள்ளிகள் கழிக்கப்படுகிறது. எனவே மொத்தமாக 130 புள்ளிகளை அவர் எடுத்திருந்தால் 70, அதாவது 130 புள்ளிகளை அவர் பெற்றிருந்தால் 70 மார்க்ஸ் குறைந்துள்ளது. எனவே ஒரு பிழை எடுத்தால் 6 மார்க்ஸ் குறையும் என்றால் 70 மார்க்ஸ் குறைய வேண்டுமெனில் அன்னளவாக 12 பிழை எடுத்தல் வேண்டும். அதாவது 70 × 6 = 12 பிழை. எனவே மொத்தமாக 50 வினாக்களில் அன்னளவாக 12 பிழை எடுத்தால் மீதமாக 38 அன்னளவாக 38 சரி எடுத்தல் வேண்டும். எனவே 38 என்பது பிழையாகும். மற்றொரு வினாவுக்கு செல்வோம். முட்டை வியாபாரியிடம் கூடையில் உள்ள முட்டைகளின் எண்ணிக்கையை வினவிய போது 2, 3, 4, 5, 6, 9 ஆகிய இலக்கங்களால் வகுக்கும் போது 1 மீதி என கூறினார். கூடையில் உள்ள முட்டைகளின் எண்ணிக்கை என்ன? எனவே எமக்கு தெரியும் 2 மீதியின்றி வகுபடும் எண்கள் கடைசி எண்
இரட்டை எண்களாக அல்லது சைபராக காணப்படும். அதாவது இறுதி எண் சைபர் 2, 4, 6, 8 ஆக காணப்பட்டால் அந்த குறிப்பிட்ட எண் 2 நாள் மீதியின்றி வகுபடும். எனவே தரப்பட்ட தரவுகளில் 30 சைபர் அதாவது 0 இறுதியில் காணப்படுகிறது, 0 இறுதியில் காணப்படுகிறது. எனவே 30 வராது. ஏனைய இலக்கங்களை பிரித்து பார்க்கும்போதோ 121 2 பிரிக்கும்போது 1 வரும், 3 பிரிக்கும்போது 1 வரும், 4 பிரிக்கும்போது 1 வரும், 5 பிரிக்கும்போது 1 மீதமாக வரும், 6 பிரிக்கும்போது வரும், ஆனால் 9 பிரிக்க முடியாது. எனவே இரண்டாவது விடையையும் நாங்கள் வேறாக்கலாம். அவ்வாறு 61 2, 3, 4, 5, 6, 9 ஆகிய இலக்கங்களால் பிரிக்கும்போது பிரிபடும், ஆனால் 9 மாத்திரம் பிரிபடாது. அதனால் 3வது விடையும் வராது. எனவே 4வது விடை வரும், 181 வரும். அதாவது 181 9 பிரிக்கப்படும் போதும் 20 மீதி 1 வரும். எனவே 4வது விடை பொருத்தமாகும். அடுத்த வினாவுக்கு செல்வோம். தந்தையின் தற்போதைய வயது மகனின் தற்போதைய வயதின் 2 20 வருடங்களின் முன்னர் தந்தையின் வயது மகனின் வயதின் 3 தந்தையினதும் மகனினதும் தற்போதைய வயதுகள் முறையே. எனவே எந்த விதமான கணித செய்கையுமின்றி இதனை கண்டுபிடிக்க முடியும் மனதினால். அதாவது மகனின் தற்போதைய வயதை நாங்கள் எக்ஸன் எடுத்தால், தந்தையின் வயது தற்போது அதாவது மகனின் தற்போதைய வயதை நாங்கள் எக்ஸன் எடுத்தால், தந்தையின் தற்போதைய வயது மகனின் தற்போதைய வயதைப் போல் 2 என்ற படினால் தந்தையின் தற்போதைய வயது 2x. 20 வருடங்களுக்கு முன்னர் தந்தையின் வயதும் மகனின் வயதும் 20 வருடங்கள் குறைந்து காணப்படும். எனவே 20 வருடங்களுக்கு முன்னர் மகனின் தற்போதைய 20 வருடங்களுக்கு முன்னர் மகனின் வயது எக்ஸ் மைனஸ் 20 தந்தையின் வயது 2x மைனஸ் 20 காணப்படும். எனவே மீண்டும் அவர் தரவில் சொல்கிறார், 20 வருடங்களுக்கு முன்னர் மகனின் வயது தந்தையின் வயது மகனின் வயதை போல் 3 அதாவது மகனின் 20 வருடங்களுக்கு முன்னர் தந்தையின் வயது மகனின் வயதை போல் 3 எனவே இவ்வாறு எழுதல் வேண்டும். இதனை சுருக்கினால் மகனின் தற்போதைய வயதை 40 எனவும் தந்தையின் தற்போதைய வயதை 80 எனவும் எடுத்துக்கொள்ள முடியும். இவ்வாறு சுருக்கும்போது அநேகமானவர்கள் பிழைவிடும் இடமாக தந்தைக்கு முன்னுக்கு நான் எக்ஸை போடாமல், 3 தந்தைக்கு முன்னுக்கு போடாமல் மகனுக்கு முன்னுக்கு போட்டுக்கிறேன். அதாவது குறைய காணப்படும் மகனுக்கு முன்னே அந்த பெருமானம் 4 போட வேண்டும், தந்தைக்கு முன்னுக்கு போடக்கூடாது. அநேகமானவர்கள் இவ்வாறு விடையெடுத்தும் தந்தைக்கு முன்னர் தந்தையின் சமன்பாடு அதாவது தந்தையின் வயதுக்கு முன்னால் 3 போட்டு பெருக்கினால் சில நேரம் அல்ல அநேகமான நேரங்களில் பிழை எடுத்துக்கொள்ள முடியும். எனவே அவ்வாறு போடக்கூடாது. மற்றும் ஒரு வினாவுக்கு செல்வோம். ஒரு தேர்தல் தொகுதியில் 160,000 வாக்குகள் காணப்படுகிறது. அதாவது 160,000 வாக்குகள் காணப்படுகின்றன. குறித்த பாராளுமன்ற தேர்தல் ஒன்றுக்கு இத்தேர்தல் தொகுதியில் 80% வாக்களிக்க சென்றனர். இதில் மான் சின்னத்துக்கு வாக்களித்த 70% 60% இலக்கம் 8 விருப்பு வாக்களித்தனர். இலக்கம் 8 விருப்பு வாக்களித்தனர். இலக்கம் 8 கிடைத்த விருப்பு வாக்குகள் எத்தனை? எனவே மொத்தமாக நாம் கண்டுபிடிக்கலாம். அந்த வினாவுக்கு செல்வதற்கு முன்னர் கீழே காணப்படும் முக்கோணியில் காணப்படும் இவ்வுருவில் எத்தனை முக்கோணிகள் உள்ளன? எனவே பார்க்க வேண்டும். நாம் மேலே இருந்து கீழே வரும், அதாவது மேலே இருக்கும் உச்சி 4 பகுதிகளாகவும் இடது பக்கமாக காணப்படும் உச்சி 4 பகுதிகளாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது. எனவே 4 கணம். இவ்வாறு குறிப்பிட்டப்பட்ட உச்சி ஏதாவது 2 உச்சிகள் சரிசமனாக பிரிக்கப்பட்டு காணப்பட்டால் நாம் இவ்வாறு பிரிக்கப்பட்ட நம்பர்களின் எண்ணிக்கையின் கணத்தை போட்டால் சரி, எண்ணி பார்க்க வேண்டிய அவசியமில்லை. எனவே 4 தர 4 தர 4 நன்னாலு 16, 16 தர 4 64. எனவே 64 முக்கோணிகளை உருவாக்கிக் கொள்ள முடியும். எனவே நாம் மேலே விடுபட்ட தேர்தல் சம்பந்தமான வினாவையும் பார்க்கலாம். மொத்தமாக 160,000 வாக்குகளில் அளிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை 80%. எனவே நாம் 80% என்றால் அதை பார்க்க வேண்டும் 100. அதாவது 80% என்றால் 100 × 80. எனவே 160,000 × 80 = 100. அதாவது 100 × 80 பெருக்கினால் 128,000 வாக்குகள் அளிக்கப்பட்ட வாக்குகள். அதாவது 160,000 வாக்குகளில் 128,000 வாக்குகள் அளிக்கப்பட்ட வாக்குகள்.
அந்த அளிக்கப்பட்ட வாக்குகளில் மான் சின்னத்துக்கு அளிக்கப்பட்ட வாக்குகள் 70%, அதாவது மீண்டும் அளிக்கப்பட்ட வாக்குகளில் 128,000 தர 100 70 89,600 வாக்குகள் மான் சின்னத்துக்கு அளிக்கப்பட்ட வாக்குகள். அவ்வாறு மான் சின்னத்தில் அளிக்கப்பட்ட வாக்குகளில் 60% விருப்பு வாக்குகள் 8 இலக்கத்துக்கு அளிக்கப்பட்டது. எனவே 89,600 தர 100 63,760 வினாவில் தெரிவுத் தொகுதியில் இவ்வாறான தரவு தரவில்லை, அதாவது 53,760 என்னும் விடைத்தொகுதி வரவில்லை. எனவே 53,760 சரியான விடையாகும். நான் முன்னர் கூறியது போன்றோ முக்கோணிகளின் எண்ணிக்கை, அதாவது உச்சிப்பகுதியும் 4 பகுதிகளாக இடது பக்கமும் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டால் சரிசமனாக இருந்தால் 4 கணம் 2 பிரிக்கப்பட்டால் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட உச்சிகள் 2 பிரிக்கப்பட்டால் 2 கணம், 3 பிரிக்கப்பட்டால் 3 கணம், 5 பிரிக்கப்பட்டால் 5 கணம். எனவே இது இவ்வாறாக காணப்படும் உச்சி 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டதன் காரணமாக நாம் இதனை 4 தர 4 தர 4 64, எனவே தரப்பட்ட உருவத்தில் 64 சிறிய முக்கோணிகளை உருவாக்கி கொள்ள முடியும். எனவே நாம் இவ்வாறு இலக்கமிட்டால் மேலே 1, 2, 3, 4 அவ்வாறு 1, 2, 3, 4 என இலக்கமிடப்பட்டு மீண்டும் கீழேயும் அவ்வாறு இடது பக்கம் காணப்படும் உச்சி பகுதியிலும் இருந்தும் 1, 2, 3, 4 என இலக்கமிடப்பட்டால் நமக்கு புரியும் 4 துண்டுகளாக பிரிக்கப்பட்டதென. எனவே 4 கணம், அவ்வாறு 5 காணப்பட்டால் 5 கணம், 10 காணப்பட்டால் 10 கணம். ஆனால் மேலே வித்தியாசமாகவும் கீழே வித்தியாசமாகவும் காணப்பட்டால் அவ்வாறு செய்ய முடியாது. அவ்வாறு காணப்பட்டால் எவ்வாறு செய்வதென்று அடுத்தடுத்த வீடியோவில் விளங்கப்படுத்துவேன். எனவே உங்கள் ஆதரவுக்கும் இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.